அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 245 முதல் 250 வரை. சத்தியத்தை விட்டு கொடுத்து ஒப்புரவாக்குதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மாய பேரவையானது கிறிஸ்தவர்களால், முக்கியமாக புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களாலேயே ஒன்று கூடும்படி அழைக்கப்பட்டது. முற்றிலும் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்துவ தேசத்திலேதான் இது நடத்தப்பட்டது. புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களின் தலைமை மற்றும் ஆணையின் கீழ்தான் நடந்தது. ஆகவே அதன் எல்லா செயல்பாடுகளுக்கும் புராட்டஸ்டன்டாரே பொறுப்பாவார்கள். இதை உற்று நோக்கும் போது புராட்டஸ்டன்டாரின் தற்போதைய மனநிலையான விட்டு கொடுத்து ஒப்புரவாக்குதலும் விசுவாசமின்மையுமே காணப்படுகிறது. இந்த பேரவையானது அந்தி கிறிஸ்து மற்றும் புறஜாதியாரின் நட்புறவுக்காக கிறிஸ்துவையும் அவரது சுவிசேஷத்தையும் விட்டு கொடுக்கவும் தயாராக இருந்தது. இந்த பேரவை கூட்டத்தை ஆரம்பிக்கவும் மற்றும் முடிக்கவும் ஆகிய இரண்டு கௌரவங்களையும் போப்பு மார்க்க பிரதிநிதிகளுக்கே அளித்தது. மேலும் பலதரப்பட்ட புறஜாதி தேசங்களின் நம்பிக்கைகளும் அதன் பிரதிநிதிகளால் அத்தனை விஸ்தாரமாய் முன்வைக்கப்பட்ட போது, கிறிஸ்தவர்கள் பல்வேறு கருத்துக்களை பெருவாரியாய் விவாதித்த போதிலும் கூட அக்கூட்டத்தில் எவ்விதத்திலும் கிறிஸ்தவ ஒழுங்குகளின் அறிமுகமே இல்லாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அங்கிருந்த புறமத பிரதிநிதிகளுக்கும் ஞானிகளுக்கும் செல்வாக்குடையவர்களுக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கிடைத்த மாபெரும் சந்தர்ப்பத்தை இந்த பெரிய கூட்டத்தினர் கண்டு கொள்ளாமல் அசட்டை செய்தது எத்தனை வினோதமானதாக காணப்படுகிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து கிறிஸ்தவ பிரதிநிதிகள் வெட்கப்பட்டார்களா? ரோமர் 1:16. 16 தடவைக்கும் குறையாமல் இப்பேரவையில் கூட்டங்களில் ரோமன் கத்தோலிக்கர்கள் பெரும்பாலும் அதிகபட்ச கவனத்தை கவர்ந்தனர். இது மட்டுமன்றி கிறிஸ்துவின் அடிப்படை போதனைகளை அழிப்பதிலேயே தங்களை மிகவும் ஆழ்ந்து ஈடுபடுத்தி கொண்டு இவ்வகையில் கிறிஸ்தவத்தை பறைசாற்றி கொண்டிருந்தவர்களும் அங்கிருந்தனர். இவர்கள் கிறிஸ்தவ வேதத்தில் அவர்களது சந்தேகங்களை குறித்தே புறஜாதியின் பிரதிநிதிகளிடம் பேசினர். அதுவும் வேதத்தின் விவரங்கள் யாவையும் வீழ்ந்து போவதற்கு பெருவாரியான காரணமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் அதை நிறைவு செய்ய அவர்களது போதனைகள் யாவும் மனுஷீக காரணங்களும் தத்துவங்களும் கூடுதலாய் சேர்க்கப்பட வேண்டியதாய் இருந்தது. ஆனால் அவைகள் எந்த அளவுக்கு ஒத்துப்போகிறதோ அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுவர். நாங்கள் மிகவும் ஐதீகமான கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளுபவர்களும் கூட அங்கிருந்தனர். இவர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கே அடித்தளமான மீட்கும் பொருளின் போதனையை மறுத்தனர். வேறு சிலர் மனுஷரின் வீழ்ச்சியை மறுதளித்து அதற்கு நேரெதிரான பரிணாம வளர்ச்சி தத்துவத்தை பறைசாற்றி அதன் மூலம் மனிதன் ஒருபோதும் பரிபூரணமாய் படைக்கப்படவில்லை, ஆகவே அவன் என்றுமே விழுந்து போகவில்லை, எனவே அதற்கு பரிகாரமான மீட்பர் ஒருவர் அவனுக்கு அவசியமே இல்லை, அது மட்டுமன்றி அவன் படைக்கப்பட்ட நிலையானது தெய்வீக சாயலுக்கு மிகவும் தூரமாக தாழ்ந்த நிலைமையாகவே இருந்தது. எனவே அவன் பரிணாம வளர்ச்சியின் செயல்பாட்டினாலேயே இன்னும் இருக்கிறான். மிகவும் பொருத்தமான வாழ்வை வாழ்வதே அவனது நியதி என்கின்றனர். இவைகள் வேதத்தின் போதனைகளாக மீட்கும் பொருள் மற்றும் இழந்ததை திரும்ப பெறுதல் ஆகியவைகளுக்கு மிகவும் நேர்மாறானவைகளாக இருக்கின்றன. அந்தி கிறிஸ்துவின் அமைப்பான ரோம சபை மற்றும் கிறிஸ்தவம் அல்லாத விசுவாசங்கள் அடங்கிய இரண்டுக்கும் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் விட்டு கொடுத்து ஒத்துப்போகும் மனோநிலையை குறிக்கும் வகையில் சில சுருக்கமான குறிப்புகளை நாங்கள் கீழே கொடுக்கிறோம். டாக்டர் சாஸ் ஏ பிரிக்கஸ் என்ற பேராசிரியர் பிரஸ்பிட்டேரியன் வேதாகம மாநாட்டில் பரிசுத்த வேதாகமத்துக்கு எதிராக ஆற்றிய உணர்ச்சிமிக்க சொற்பொழிவை கேளுங்கள். இந்த மாமனிதரை தலைவர் டாக்டர் ஃபெரோஸ் அறிமுகப்படுத்தும் போது இவரது திடமான கருத்தை குறித்த கல்வி, தைரியம் மற்றும் விசுவாசம் ஆகியவையே உலகளாவிய சபையில் இவருக்கு மிக உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கின்றன என்றார். இது மிகப்பெரிய
கைத்தட்டலோடு அங்கீகரிக்கப்பட்டது. இவர் கூறியதாவது, மத சம்பந்தமான கருத்துக்களை எடுத்து கூறி சொல்லிக் கொடுப்பதில் மிக துல்லியமானது, ஊக்கமளிப்பது என்று மட்டுமே வேதத்தை குறித்து நாம் கூறலாம். தேவன் உண்மையானவர், அவரால் பொய் சொல்ல முடியாது. தன் சிருஷ்டிகளை தவறாய் வழிநடத்தவோ ஏமாற்றவோ அவரால் இயலாது. எந்த எல்லைக்கும் அப்பாற்பட்ட தேவனானவர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட மனிதனிடம் பேசும்போது தவறில்லா வார்த்தைகளை தான் பேச வேண்டுமா? என்ன அபத்தமான கேள்வி இது! தேவன் உண்மையை பேசவில்லை என்றால் பிறகு நிச்சயமாய் அவரும் உண்மையானவர் அல்ல. இது தேவனுடைய பேச்சை மட்டும் சார்ந்தது அல்ல, ஆனால் மனிதனுடைய கேட்கும் தன்மையையும் மட்டுமன்றி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான தொடர்புக்கான முறையை கூட சார்ந்தது. தேவன் தன் வார்த்தையை சரியாகவே அனுப்பியிருக்கிறார் என்பதை நாம் உறுதி செய்து கொள்வதற்கு முன் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் மனிதனின் தகுதியையும் காண்பிக்க வேண்டியது அவசியம். படித்தவரும் இறையியல் பேராசிரியருமான சிலர் மனதில் கொள்ள வேண்டியது என்னவெனில், தேவன் தன்னுடைய சத்தியத்தை தெரியப்படுத்துவதற்கும் அதை வெளிப்படுத்துவதற்கும் தேவையான மிக சரியான காரணக்கர்த்தாவை தேர்ந்தெடுக்க வல்லவர் ஆவார். அதை அவர் அப்படியே செய்தார் என்பது ஒவ்வொரு உண்மையான வேத மாணாக்கருக்கும் மிகவும் தெளிவாக தெரியும். இப்படிப்பட்ட விவாதம் பரிசுத்த வேதாகமத்தின் நம்பகத்தன்மையை பலவீனப்படுத்துவதாகும். மட்டுமன்றி தெளிவான ஞானம் பெற்ற வாசகங்களின் அறிவு கூர்மைக்கு இது ஒரு அவமரியாதையும் கூட. பரிசுத்த வேதம் எந்த காரியத்திலும் தப்பிதத்தை கொண்டிருப்பதில்லை. நியூ ஹேவனை சேர்ந்த போதகர் தியோடர் முங்கர் கிறிஸ்துவை சிங்காசனத்திலிருந்து இறக்கிவிட்டு அவரது இடத்திற்கு விழுந்து போன பாவ மனுக்குலத்தை உயர்த்திவிட்டார். அவர் கூறுவதை கேளுங்கள். கல்வாரியில் அறையப்பட்ட ஒரு யூதனை காட்டிலும் கிறிஸ்து மேலானவர். தேவனுடைய வல்லமை மற்றும் கிருபை பெருகுவதால் கிறிஸ்து தயால இரக்கமுள்ளவராகவே இருக்கிறவர். இந்த உண்மையின் உணர்வோடு இருக்கும் எந்த புத்தகமும் இயேசு தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட குமாரன் என்ற உண்மையை அல்ல. அபிவிருத்தி அடைந்த மனித குலம் முழுவதுமே அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவில் பங்குள்ளவர்கள் என்ற உண்மையை கூறும் எந்த புத்தகமும் கிறிஸ்துவின் இலக்கியத்தை சேர்ந்ததே. தாந்தே, ஷேக்ஸ்பியர், கோயத், ஷெல்லி, மேத்யூ, அர்னால்ட், எமர்சன் மற்றும் அநேகரை உதாரணம் காட்டி மேலும் இவர் கூறுகிறதாவது, விதிவிலக்காய் சில இலக்கியங்களை தவிர ஊக்கமளிக்கிற எல்லா இலக்கியங்களுமே மனுக்குலத்திற்கு பொருத்தமானதாய் அதன் தர்மசாஸ்திர ஆதாரங்கள் மீதும் தர்மசாஸ்திர முடிவுகளை வற்புறுத்துகிறவைகளாகவே இருக்கின்றன. இதுவே மிகவும் அவசியமான கிறிஸ்தவமாக இருக்கிறது. உலகத்தின் மேலே அமர்ந்து அதன் எல்லா செய்கைகளின் ஆதாரத்தை சுழற்றி கொண்டிருப்பவர் தன்னிகரற்ற தேவனை குறித்து வலியுறுத்தும் ஒரு இறையியலானது மனித எண்ணங்களை இலக்கியத்தின் மூலமாய் கூறி தங்களை வெளிப்படுத்துவதை கட்டுப்படுத்தவில்லை. புலவர்கள் பரந்த எண்ணமும் உலகளாவிய சிந்தனையாளர் என்று அநேகர் கடந்து சென்று விட்டனர். இவர்கள் யாவரும் தேவனுடைய சத்தியத்தை விதமாக விளக்கங்களினால் ஏமாற்றப்படும்படி தேவனுக்கு மிக நெருக்கமாய் நிற்கிறார்கள். போஸ்டனை சேர்ந்த போதகர் டாக்டர் ரெக்ஸ்போர்ட் கூறுகிறதாவது, என்னை பொறுத்தவரை உலகின் எந்த இடமானாலும் எல்லா இடங்களிலும் பாவ அறிக்கையே உண்மையான தொழுகை. எழுதப்படாத ஆனால் இந்த நேரத்தில் மிகுந்த செல்வாக்குள்ள கோட்பாடாக நான் கருதுவதாவது, உலகெங்கிலும் எந்த பக்தனும் தனக்கு தெரிந்ததில் மிக சிறந்த ஒன்றின் முன் மன்றியிடுகிறான். தனக்கு கிடைத்த தெளிவான வெளிச்சத்தில் உண்மையாய் நடக்கின்றான். இதுவே மோட்சத்தின் மேலான ஆசீர்வாதங்களுக்கு அவனை வழிநடத்தும். நிச்சயமாய் அவர் இக்காலத்தில் மிகவும் பிரபலமான மத நம்பிக்கைகளின் உணர்வை காண்கிறார். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் மாஸ் மேடை மீதுள்ள அறியப்படாத தேவனையா பக்தர்களுக்கு அறிவிக்கிறார், அல்லது எலியா பாகாலின் பூசாரிகளை ஆதரித்தாரா? பவுல் நமது பாவங்களுக்காய் பலியான கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனிடத்தில் சேருவதற்கான ஒரே வழி என்று கூறுகிறார். மேலும் பேதுரு சொல்கிறார், நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை.
அப்போஸ்தலர் 4:12, 17:23-31, 1 Rajakkal 18:21-22. அவுட்லுக் பத்திரிகையின் ஆசிரியரும் நியூயார்க் புரூக்ளின் பாலிமவுத் சபையின் முன்னாள் போதகருமான போதகர் லேமென் ஆஃபோர்ட் என்பவர் கூறுவதை கேளுங்கள். கிறிஸ்துவினாலும் 12 அப்போஸ்தலராலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் புதிய ஏற்பாட்டின் வழியாய் எந்த தேவ மனுஷனுக்கும் தேவையான சகல காரியங்களும் அருளப்பட்டிருக்கிறது என்ற தெய்வீக உணர்வானது எல்லா சபைகளுக்கும் உரியதே என்று கூறுகிறார். 2 தீமோத்தேயு 3:17. மேலும் கூறுகிறதாவது, தேவன் பலஸ்தீனத்திலோ அல்லது சிறு பட்டணங்களில் இருப்பவர்களோடு மட்டுமே பேசியிருப்பதாக நாம் நினைக்க கூடாது. அவர் கிறிஸ்தவர்களோடு மட்டும் பேசி மற்றவர்களிடம் மௌனமாயிருப்பதாகவும் நினைத்துவிடக்கூடாது. அவர் எல்லா நேரத்திலும் எல்லா காலங்களிலும் பேசுகிற தெய்வம் என்பதை நாம் நம்புகிறோம். ஆனால் பாகால் தீர்க்கதரிசிகளிடம் அவர் எப்படி பேசினார்? யூத காலத்தில் தாம் தெரிந்து கொண்ட ஜனமாகிய மாம்சீக இஸ்ரேலரிடத்திலும் சுவிசேஷ யுகத்தில் ஆவிக்குரிய இஸ்ரேலரிடத்திலுமே அன்றி வேறொருவருக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்தி காட்டவில்லை. பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆமோஸ் 3:2, 1 கொரிந்தியர் 2:6-10. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 250 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.